ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டுங்க. லெட்ஸ் கோ. 2018ல எஸ்டிஆர் ஜி தமிழ் சேனல்ல சிம்பிளி குஷ்பு அப்படிங்கிற ஒரு டாக் ஷோல கலந்துகிட்டாரு. அந்த ஷோல குஷ்பு மேம் தான் ஆங்கர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எஸ்டிஆர் கிட்ட ஃபன்னியா ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. என்னன்னா, சப்போஸ் நீங்க ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிட்டு போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் லாக்அப்ல போட்டுட்டாங்க. நைட் ஃபுல்லா லாக்அப்ல தான் இருந்தாகணும். ஆனா உங்க கூட நைட்டு ஃபுல்லா பேசுறதுக்கு துணையா ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கலாம்னு சொன்னா எந்த பொண்ணை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு எஸ்டிஆர் என்ன சொன்னாருன்னா, ஒரு பிரச்சனையை மாட்டிட்டு போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, நைட் ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்பிக்கு பின்னாடி தான் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. அப்பா, பேசுறதுக்கு ஒரு பொண்ணு அனுப்புறோம், எந்த பொண்ணு கூட்டிட்டு போவீங்க? நைட் ஃபுல்லாக உட்காந்து அரட்டை அடிக்கணும். பேசுறதுக்கு தெளிவாக பேசுறதுக்கு ஒரு பொண்ணு. சார், அப்படி மட்டும் என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. வேணா நீங்க எல்லாம் என் கூட வந்து உள்ள உட்காந்துக்கோங்க, நான் உங்களோட பேசிக்கிறேன். நானும் ரவுடி தான் படத்துல வர நீயும் நானும் அப்படிங்கிற இந்த சாங்கை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த சாங்ல விஜய் சேதுபதி, நயன்தாரா, ஆர்ஜே பாலாஜி இவங்க மூணு பேரும் கார்ல டிராவல் பண்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும். அந்த சாங்ல ஆர்ஜே பாலாஜி என்ன காரை ஓட்டிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த சீன்ல ஆர்ஜே பாலாஜி என்ன டிரைவ் பண்ணிருக்க மாட்டாரு, கயரை வச்சுதான் அந்த காரை இழுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அப்போ ஆர்ஜே பாலாஜி அண்ணாக்கு கார் ஓட்ட தெரியாது. அந்த சீனை ஷூட் பண்றப்பதான் எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு ஆர்ஜே பாலாஜி அண்ணா சொல்லியிருக்காரு. அதுக்கு கார் ஓட்ட கூட தெரியாம நடிக்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷூட்டிங் போகுது, அவங்க பிளான் பண்ணி வச்சதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும்னால திருப்பி என்னது கார் ஓட்ட தெரியாதா அப்படின்னு திருப்பி கத்தினாங்க. நான் வந்து அமைதியாவே இருந்தேன், வந்து ஓட்டுற மாதிரி இருக்கு, ஃப்ரண்ட்ல கயிறு கட்டி கார் எடுத்து போறாங்க. ஸோ அவங்க இன்னொரு கார்ல இருந்து ஷூட் பண்றாங்க. தூரத்துல ஒரு 50-100 பேர் ஷூட்டிங்ல இருப்பாங்க. அந்த மைக்ல வந்து என்னங்க கார் ஓட்ட தெரியாமலாம் நடிக்க வந்து அப்படியே ஏதோ சொல்லிட்டாங்க. நான் இங்க எங்க கார்ல ஒரு மைக் இருந்து தப்புன்னு அவன் நடிக்க தெரியாம நடிச்சிட்டு இருக்கான், கார் ஓட்ட தெரியாம நடிக்க முடியாதா? ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணு விஜய் சேதுபதி அண்ணா கிட்ட, உங்க லைஃப்ல 96 மூவில வர்ற ஜானு மாதிரி ஸ்கூல் கிரஷ் யாராவது இருந்தாங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி அண்ணா என்ன சொன்னாருன்னா, அது உங்க காலேஜ் பிரின்சிபலையோ இங்க வந்திருக்க எந்த பெரிய மனுஷன் கேட்டாலும் சொல்லுவாங்க அவங்களுக்கு க்ரஷ் இருந்திருக்கும். அந்தந்த வயசுல அது அது நடந்தா தாங்க அது வயசு. ஸோ அது 4வது படிக்கும் போது வந்தது ஃபர்ஸ்ட் க்ரஷ் வந்து 4வது படிக்கும் போது வந்தது. அப்போ 10th படிக்கும் போது 3 வருஷம் ஒரு பொண்ணு முன்னாடி சுற்றிருக்கேன், அந்த பொண்ணுக்கு நான் சுற்றுறேன் கூட தெரியாது. 4 வருஷம் சுற்றிருக்கேன். 7th படிக்கும்போது எனக்கு கிளாஸ் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிடுவேன். அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நல்லா படிக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குழந்தை அறிவாக பிறக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஒரு இன்டர்வியூல விஜய் சேதுபதி அண்ணா கிட்ட ஆங்கர் உமன் ஹராஸ்மெண்ட்க்கு பனிஷ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டாரு. தூக்கு தண்டனை கொடுக்கலாமா இல்ல அது வேணாமான்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு விஜய் சேதுபதி அண்ணா என்ன சொன்னார்னா, நீங்க சமீபத்தில் அந்த பெண்கள் குறித்த வன்முறைகள் குறித்த விஷயங்கள் வந்து கடுமையான தண்டனை வேணும் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தீங்க. தூக்கு தண்டனை மாதிரி விஷயங்கள்லாம் வேணும் வேண்டாம் அப்படிங்கிற டிபேட் போயிட்டு இருக்கு, நிறைய நாடுகள் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. உங்களோட ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தண்டனைகளுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஓகே, நான் மீடியாவில் நாகரிகமாக தான் சொல்கிறேன், நெட்டி வேற மாதிரி தான் சொல்கிறேன். ஓகே, ஃபைன், இன்னும் அது பத்தாது, அதுவே பத்தாது. நீங்கள் சொல்கிற கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வேறு, நான் நினைக்கிற கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வேறு. அர்ஜுன் சார் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு தான் ஆசை. ஆமா சார், அப்பாவை பார்த்து பார்த்து. ஃபாதர் போலீஸ் ஆஃபீஸர் இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லாம தான் சுத்திட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளவு நல்லாவும் படிக்கல, ஒரு
80% அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன் நானு. 80% நல்லாவே இல்லையா? நல்லா படிக்கலையா? நான் எல்லாத்திலயும் ஜஸ்ட் பாஸ் தான். 35, 40, 35, 36 இந்த மாதிரி. ஆக்டர் தனுஷ் மேக்சிமம் எல்லா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் வேஸ்டி செட்டப் போட்டுட்டு தான் வருவாரு. எந்த ஸ்டேஜா இருந்தாலும் அங்க யாராவது ஒரு பெரிய ஆக்டர் வந்தா ஆங்கர் அவங்க கிட்ட கேக்குற க்வெஸ்டின்ஸ்ல ஒரு க்வெஸ்டினாவது பாலிடிக்ஸ் சம்பந்தமா கேட்டுருவாங்க. தனுஷ் ஒரு தடவை வேஸ்டில வராம பேண்ட் அண்ட் ஷர்ட்ல வந்திருப்பாரு. அதுக்கு ஆங்கர், உங்களை வேஸ்டி சட்டையில எதிர்பார்த்தோம், ஆனா நீங்க எப்படி வந்திருக்கீங்க, இது கடந்த காலத்தின் கனவா இல்ல எதிர்காலத்தின் திட்டமா அப்படின்னு பாலிடிக்ஸ்ல லிங்க் பண்ணி க்வெஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தனுஷ் என்ன சொன்னார்னா, நாங்க எதிர்பார்த்தது வந்து உங்களை சமீபத்தை நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது வேட்டி சட்டையில தான் உங்களை பார்த்திருக்கோம். இது கடந்த காலத்தின் கனவா இல்ல எதிர்காலத்தின் திட்டமா? இப்ப ஏன் வேட்டி சட்டையில வரலன்னு கேக்குறீங்களா? அதுதான் சார் கேக்குறோம். அது வந்து கடந்த காலத்தின் கனவா, இந்த வேட்டி சட்டை போட்டுட்டு ஒரு மேடைக்கு நம்ம போனோம்ன்றது கடந்த காலத்தின் கனவா இல்ல எதிர்காலத்தின் திட்டமா? இந்த கேள்வி முதலே புரிஞ்சிருந்தா நான் பதிலே சொல்லிருந்தேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, கம்ஃபர்டபுளா இருக்கும். சூர்யா சார் நடிச்ச சூரரை போட்டிரு படம் எல்லாரும் பாத்திருப்பீங்க. எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்தே பிளைட்ல போகணும்னு ஆசை இருந்திருக்கும். ஆனா அதுக்கான பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்மள நிறைய பேருக்கு இன்னும் அந்த ஆசை நிறைவேறாமலேயே இருந்திருக்கும். இந்த மாதிரி இல்லாம எல்லா மக்களும் ஈஸியா டிராவல் பண்ற அளவுக்கு பிளைட் டிக்கெட்ஸோட பிரைஸ் கம்மியா இருக்கணுங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்டே. படத்துல சொன்னது மட்டுமல்லாம ரியல் லைஃப்லயும் ஆக்டர் சூர்யா சூரரை போட்டிரு மூவி ப்ரொமோஷன் அப்போ பிளைட்ல போகணும்னு ஆசைப்படுற 100 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரீயா ஃப்ளைட்ல கூட்டிட்டு போய் அவங்களோட ஆசையை நிறைவேற்றிருக்காரு. ஒரு தடவை விஜய் அண்ணா விஸ்காம் படிச்சுட்டு இருக்கிறப்போ காலேஜ்ல அவரோட ப்ரொஃபசர் எல்லாரையும் அவங்களோட கைய டிஃபரெண்ட் ஆங்கிள் வச்சு வரைய சொல்லியிருக்காங்க. அப்போ விஜய் அண்ணா என்ன பண்ணிருக்காருன்னா, விஸ்காம் படிக்கும் போது அந்த ப்ரொஃபசர் சொன்னாரு, இந்த கையை வந்து இப்படி வச்சுக்காங்க, இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு அந்த கையை வந்து வரைங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் பயங்கர கஷ்டப்பட்டு அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டேன். எப்படி முடிச்சுன்னா கையை இப்படி வச்சு ஒரு இன்டர்வியூல ஆங்கர் விஜய் அண்ணா கிட்ட நீங்க சினிமாவுக்கு வந்ததுனால எதையெல்லாம் இழந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு தளபதி என்ன சொன்னார்னா, இப்போ நீங்க சினி ஃபீல்ட்ல என்டர் ஆயிட்டீங்க, பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க, உங்களோட லைஃப்ல என்னெல்லாம் இழந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ சினிமாவுக்கு வந்ததுனால என்னால படிக்க முடியாம போச்சுங்க. அடுத்து சினிமாவுக்கு வந்ததுனால என்னால ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போச்சுங்க. இப்படிலாம் நான் சொல்ல நேரம் பாத்தீங்கல்ல. பொதுவாவே ஆக்டர்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ் ஏறி பேசும்போது அங்க இருக்கிற ஆடியன்ஸ் கொடுக்கற சவுண்டை வச்சுதான் அவங்களோட ஃபேன் பேஸ் எவ்வளோன்னு தெரியும். ஆனா தல அஜித் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எப்பவும் பேச மாட்டாரு. அவர் எந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்க மாட்டாரு. ஆனாலும் வேற யாராவது இவரோட பேரை சொன்னாலே போதும் இவரோட ஃபேன் பேஸ் எவ்வளோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு உதவிய அந்த MGR அவர்கள், அதை தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், நடிகர் திலகம், தல அஜித்